தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து இரண்டாவது நாளாக 550 டன் ஜிப்சம் அகற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஜிப்சத்தை அகற்றும் பணியில் இரண்டாவது நாளாக அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். முதல் நாளில் சுமார் 210 டன் ஜிப்சம் அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளில் தற்போது வரை 550 டன் ஜிப்சம் அகற்றப்பட்டுள்ளது. இவை விருதுநகர் மாவட்டம் ஆர்ஆர் நகரில் உள்ள சிமெண்ட் ஆலை மற்றும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சிமெண்ட் ஆலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இரண்டு நாட்களில் இதுவரை சுமார் 760 டன் ஜிப்சம் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஜிப்சம் அகற்றும் பணியை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயண சுவாமி கோவிலில் தோஷங்களை கழிக்க வரும் பக்தர்களிடம் வியாபாரிகள் கொள்ளை லாபம் ஈட்டுவதாக கோவில் நிர்வாகத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமாள் சாமி என்பவரை கடைக்குள் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்ற வியாபாரி ஒருவர் 400 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 4000 ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திடம் அவர் புகார் அளித்தார். இதையடுத்து கோவில் நிர்வாகத்தினர் கொள்ளை லாபத்தில் ஈட்டப்படும் கடைக்காரர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சங்கரன் கோயிலுக்கு பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் கோயில் என்ட்ரன்ஸ்லேயும் சொருப்பு காலனி கழட்டி வைக்க சொல்லி சொன்னாங்க. இலவசம்னு உள்ளே உட்காருங்கன்னு கடையில் சொன்னாங்க. அப்படியாமல் மாலை இதெல்லாம் கொடுத்து நாகம் இதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து வெளியே வந்து நில்லுங்க அப்படின்னு வந்தார். 4600 ரூபா சொல்ல தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அமைந்துள்ள கோவிலை புதுப்பித்து கட்டக்கூடாது என்ற புகாரின் பேரில் சம்பந்தப்பட்டவர்களை போலீசார் விசாரணைக்கு அழைத்ததால் பெண்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்குடி கிராமத்தில் ஒரு சமூகத்தினருக்கு சொந்தமான கோவிலை பொதுமக்கள் புதுப்பித்து வருகின்றனர். அதே ஊரை சேர்ந்த சிறைத்துறை காவலரான மாரியப்பன் என்பவர் இந்த கோவில் தனக்கு சொந்தம் என கூறி குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் ஊர் நிர்வாகிகளை விசாரணைக்கு வரும்படி கடையநல்லூர் காவல்துறையினர் அழைத்துள்ளனர். இதனை கண்டித்து புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை ஆற்றின் மணற்பரப்பில் கரடி ஒன்று மர்மமான முறையில் இறந்து கிடப்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டமனூர் வனச்சரகத்திற்குட்பட்ட கடமலை குண்டு வைகை ஆற்று மணல் பரப்பில் கரடி ஒன்று இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் கரடியின் உடலை மீட்டு கண்டமனூர் வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். கரடியின் உடலில் காயங்கள் ஏதும் இல்லாததால் அதற்கு விஷத்தை வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே தரமற்ற முறையில் கட்டப்பட்ட பாலம் உள்வாங்கி இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வடக்கு மாங்குடி அருகே வஞ்சிவள்ளி பள்ளிவாசல் சாலையில் 750,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாலத்தின் மேல் பகுதி கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியின் போது சிமெண்ட் கலவை தரக்கின்றி போடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் திடீரென பாலம் உள்வாங்கி இடிந்து விழுந்தது. மேலும் அப்பகுதி மக்கள் இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். மாவட்டம் நாகர்கோவில் அருகே பாசனக்குளத்தை தூர்வாரும் பணியின் போது குழந்தைகள் விடையாலும் 2000 ரூபாய் நோட்டு கட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆசாரிப்பள்ளம் அருகே வேம்பனூரில் உள்ள குளத்தை தூர்வாரும் பணி நடைபெற்றது. குளத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்ட போது சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் மீன் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கரை பகுதியில் பிளாஸ்டிக் கவரில் 2000 ரூபாய் நோட்டுகள் அடங்கிய 20 கட்டுகளை கைப்பற்றினர். இந்த தகவல் அப்பகுதியில் தீ போல பரவியதை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஆய்வு செய்தனர். அதில் குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு ரூபாய் நோட்டுகள் என்பது தெரியவந்தது. சென்னை எண்ணூர் அருகே வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த தந்தை மகன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சோதனை நடத்திய போது அங்குள்ள ஒரு வீட்டில் 10 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட கோபி, சஞ்சய், கார்த்திக் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஆந்திராவின் ராஜமுந்திரி என்ற இடத்திலிருந்து 50,000 ரூபாய் கொடுத்து 10 கிலோ கஞ்சா வாங்கி வந்தது தெரியவந்தது. மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆம்னி காரில் ஆடு திருடிய 5 பேர் கொண்ட கும்பலை பிடித்து பொதுமக்கள் தர்மாடி கொடுத்தனர்.
ஊத்துமேடு, பாலண்டியூர், படுவக்காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த 2 ஆண்டுகளாக இரவு நேரங்களில் அதிக அளவில் தொடர்ந்து ஆடு திருடு போனது. இதையடுத்து திருட்டு சம்பவங்களை தடுக்க இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமாக அதிவேகமாக வந்த காரை இளைஞர்கள் துரத்தி பிடித்தனர். பின்னர் அந்த ஆம்னி காரை சோதனை செய்தபோது அதில் திருடப்பட்ட ஆடுகள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பொதுமக்கள் 5 பேரையும் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி அருகே நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரிப்பால் மீன்களின் விலை குறைந்து காணப்பட்டது. திரேஸ்புரம் பகுதியில் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு ஏராளமான மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் மீன்கள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டன. இதனால் ஏராளமான பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் மீன்களை அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். வரும் 26ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனத்தை இயக்குபவர்கள் மட்டுமல்லாமல் பின்னால் அமர்ந்து செல்பவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. கோவையில் சாலை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த கோவை மாநகர காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களை ஓட்டிச் செல்பவர்கள் மட்டுமின்றி பின்னால் அமர்ந்து செல்லும் நபர்களும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற விதிமுறையை அமல்படுத்தியுள்ளனர். மேலும் விதிமுறைகள் மீறுபவர்கள் மீது மோட்டார் வாகன விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கோவை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் திருமணிமுத்தாற்றில் மலைபோல் பொங்கி வழியும் நுரையால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சேலத்தில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக சாயப்பட்டறைகளில் இருந்து அதிக அளவு ரசாயனம் கலந்த நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனால் வீரபாண்டி, பூலாவரி, ஆத்துக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் திருமணிமுத்தாற்றில் நுரை மலை போல் பொங்கி வழிகிறது. இது காற்றில் பறந்து அருகாமையில் உள்ள குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களில் விழுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கும் பொதுமக்கள் ஆளாகி வருகின்றனர். எனவே சாயப்பட்டறைகளை கண்காணித்து ரசாயனம் கலந்த நீரை வெளியேற்றும் ஆலைகள் மீது மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.